இது ஒரு கனவு. இதெல்லாம் பின்னாலேயும் வரும், அதனால் வேகமாக சொல்கிறேன். இப்போ சொல்ல போகிறது ஒரு மூணு நாலு இன்னைக்கு தான் முதல் அடுத்த கனவு. ஒரு ஊரில் திருநீல நக்கர்னு ஒருத்தர் இருந்தார், பிராமணர். பிராமணர்னா சாதாரண பிராமணர் இல்லை, ஒரு நாளைக்கு மூணு வேளை அக்னி கோத்திரம் பண்ணுறவர். அதெல்லாம் வேடிக்கை இல்லைங்க, நெருப்பை வளர்த்து எப்பவும் அவங்க வீட்டில் நெருப்பெறியும், மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும். அக்னி கோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார்னு ஒரு புண்ணியவான் வாழ்ந்தார் தமிழ்நாட்டில், அக்னி கோத்திரம் பண்ணுறது. நம்ம பையன் பண்ணுற அக்னி கோத்திரம் வேற, அந்த அக்னி கோத்திரம் வேற. அப்படி பண்ணக்கூடியவர் திருநீல நக்கர். பூஜை வழிபாடு கோயிலுக்கு போகிறார், அயவந்தின்னு அந்த கோயிலுக்கு பேர். அந்த ஊருக்கு பேர் சாத்தமங்கைன்னு பேர். சாத்தமங்கையிலே அயவந்தின்னு ஒரு கோயில், கோயிலுக்கு பேர் அயவந்தி. அந்த பரமர் கோயிலுக்கு பெண்டாட்டியவும் கூட்டிக்கிட்டு போகிறார். நல்லா கேட்கணும், பெண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறார். திருவாதிரை, திருவாதிரை அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு முன்னால் சிவலிங்கம் காலடியில் உட்கார்ந்து பஞ்சாட்சரம் அஞ்சலுத்து மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கார். அந்த அம்மா சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. சிவலிங்கத்தின் மேலே ஒரு எட்டுக்கால் பூச்சி விழுந்தது, செலந்திங்கிறமா, சரி, எட்டுக்கால் பூச்சி விழுந்தது. விழுந்த உடனே அது ஒரு ஓடினுச்சு. ஐயோ, செலந்தி விழுந்தா கொப்பளம் ஆயிருமேன்னு இந்த தாய் ஒரு பிள்ளைக்கு செலந்தி விழுந்தா என்ன செய்வாளோ அது மாதிரி பூனு ஊதி விட்டா. வாய் எச்சில் சிவபெருமான் மீது பட்டு விட்டது. நம்ம ஆள் முழிச்சுக்கிட்டாரு, அடி பாவி, சிவபெருமான் மீது எச்சில் படலாமா, அனுசிதம் செய்து விட்டாய், போ, உன்னை துறந்து விட்டேன்ட்டார். தாய் மனசு, இவருக்கு கோபம் வந்துருச்சு. இவர் எல்லாத்திலையும் தூய்மையானவர், அவர் பகை அப்படி. அந்த அம்மா அன்பு மிக்கவள், அன்பு வர்ற பொழுது தன்னை அறியாமல் ஊதி விட்டாள், எச்சில் பட்டு விட்டது. எங்க எச்சில் பட்டா தப்பா? அன்புனால எச்சில் பட்டா தப்பே கிடையாது. கண்ணப்பன் எச்சில் காலத்து அப்பனுக்கு உகப்பாயிற்று. எச்சில் பரிமாற்றம், இதய பரிமாற்றம், எச்சில் பட்டது தப்பே கிடையாது. இவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த அம்மாவை கோயிலில் விட்டு விட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இங்கே தானே இரு, எக்கேடும் கெட்டு போ. வீட்டுக்கு போய் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டாரு. எப்படித்தான் தூக்கம் வந்துச்சோ எனக்கும் புரியலை. நம்ம வீட்டுக்கார அம்மாவை கோயிலில் விட்டுட்டு போனால் தூக்கமாக வரும் சொல்லுங்க. எங்க தூக்கம் வருமா? ஒரு காலும் வராது. ஆமாம், தூக்கம் வருமா? எப்படி பாருங்க, நல்லா தூங்கிட்டாரு. எனக்கு அதான் ஆச்சரியம், தூங்கினாரா? சிவபெருமான் கனவில் காட்சி கொடுத்துட்டார். பள்ளி கொள் பொழுது அயவந்தி பரமர்தாம் கனவில் வெள்ள நீர் சடையொடு நின்று மேனியை காட்டி. உடம்ப பார்த்தியா? அவ ஊதுன இடத்துல கொப்பளம் இல்லை, ஊதாம விட்ட இடம் இருக்கு பாரு, அது ஊற கொப்பளமா இருக்கு பார்த்தியா? நீ பேசாம இருந்தா மிச்ச இடத்துலையும் ஊதி இருப்பாளே. உள்ளம் வைத்தியமை ஊதி முன் துமிந்த பால் ஒளிய கொள்ளும் இப்புறம் சிலந்தியின் கொப்புள் என்று அருளன். கொப்பளமா போச்சு பாத்தியா? சிவபெருமானுக்கு எவ்வளவு வேகம் பாருங்க, உடம்பெல்லாம் கொப்பளமா போச்சு. நீ பேசாம இருந்தா அவ ஊதி இருப்பாளே தாய் மனசு. இவர் காலையில் எந்திரிச்சு, அதுவும் ராத்திரி தூங்கிட்டு காலம்பரம் எந்திரிச்சு போய் அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து சரியான ஆளா இருப்பாரு போல இருக்கு. பகவான் சொல்லிவிட்டான், எச்சில் பட்டா என்ன கெட்டு போச்சுப்ப. மனசு சுத்தமா இருந்தா என்ன பண்ணாலும் தப்பு இல்லை, மனசு அசுத்தமா இருந்தா நீ என்ன பண்ணாலும் தப்பு தான். கடவுள் மனசைத்தான் கேட்கிறான், நினப்பில் வச்சுங்க. கடவுள் மனசைத்தான் கேட்கிறான். மனம் அது செம்மையானால் வேற எதுவும் தேவை கிடையாது. மனசை கொடுக்கணும். கோயிலுக்கு போனா ஆண்டவனோட நம்ம பேச ஆரம்பிக்கணும். முக்கியமான செய்தி சொல்ல போறேன். இப்போ திருச்சாட்டமங்கையிலே இந்த நிகழ்ச்சி கொஞ்ச நாள் ஆச்சு. திருஞான சம்பந்தர் இவங்க வீட்டுக்கு வந்துட்டார். யார் வீட்டுக்கு? திருநீல நக்கர் வீட்டுக்கு. அவர் சும்மா வரமாட்டார், ஒரு பட்டாளத்தோடு வருவார், 10,000 பேர் அவருக்கு பின்னால். ஞான சம்பந்தர் பல்லக்கு பரிவாரன் சின்னம் முத்து குடை சிவிகை எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் ராத்திரி சாப்பாடு போட்டார் திருநீல நக்கர். எல்லாரும் சாப்பிட்டு அங்கங்கே படுத்துட்டாங்க. ஆண்கள் துண்டை விரித்து எங்கே வேணாலும் படுக்கலாம்.
பெண்கள் அப்படி படிக்க முடியுமா? திருநீல கண்ட யாழ்ப்பாணர் கூட வர்றார். அவர் பொண்டாட்டி மதங்க சூளாமணியார் அவங்களும் வர்றாங்க. மதங்க சூளாமணியார் அற்புதமாக பாடுவார்கள். திருநீல கண்ட யாழ்ப்பாணர் அழகாக யாழ் மீட்டுவார். ரெண்டு பேரும் சம்பந்த சுவாமியோடு வந்தவர்கள். சம்பந்த சுவாமி திரும்பினார், நீலனக்கரே என்ன, எல்லாரும் படுத்துட்டாங்க, இந்த அம்மாவுக்கும் இந்த ஐயாவுக்கும் எங்கேயாவது வீட்டுக்குள்ளே படுக்க ஒரு இடம் கொடுங்க. பொண்ணு தெருவில் படுக்க வைக்கக்கூடாது, முடியாது. ஆம்பளையாக இருந்தால் எங்கேயாவது துண்டை விரித்து படுத்துக்கலாம், துண்டு இல்லைன்னா அடுத்தவன் துண்டை உருகியாவது படுத்துக்கலாம். பெண்கள் எங்கே படுக்க முடியும் யோசிங்க, ஒரு இடம் கொடுங்க. திருநீலக்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு போனாராம். ஒன்று மறந்துடாதீங்க, திருநீல கண்ட யாழ்ப்பாணர் தாழ்த்தப்பட்ட இனம். திருநீல நக்கர் ஆண்டவனுக்கு பக்கத்திலே சென்று அர்ச்சனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த வேதியர். கோமம் வளர்க்கிறவர், அக்னி வளர்க்கிறவர், மூணு வேளை பூஜை பண்றவர், மிகப்பெரியவர், ஒழுக்கம் தவறாதவர், ஆச்சார சீலர். கூட்டிக்கிட்டு உள்ள போயிட்டார். எங்க படுக்க வச்சார் தெரியுமா? அந்த வீட்டிலே எந்த இடம் மிக புனிதமான இடமோ அங்க கொண்டே படுக்க வச்சார். வேதிகை அக்னி எரியுது, அங்க கொண்ட ரெண்டு பேரையும் படுத்துக்கிடுங்கன்னாரா. இவங்க ரெண்டு பேரும் படுத்தாங்களா, அங்கதான் சேக்கிழார் சொல்கிறார், படுத்த உடனே அக்னி பலம் சுழித்து எரிந்தது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, ஹோமம் பண்ணுற பொழுது நல்லா பாருங்க, ஸ்கந்த ஹோமம் பண்ணனா பூர்ணாகுதி ஆகிற பொழுது அந்த அக்னி எழுந்து எரியும் பாருங்க, வலம் சுழித்து எரியுமானால் முருகன் மாதிரி தெரியும். மதுரையில் அப்படி தெரிஞ்சு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். போட்டோ இருக்கு, முருகன் மாதிரி தெரியுதுங்க அந்த அக்னி. சும்மா இல்லை, அக்னி வளர்க்கறதெல்லாம் வேடிக்கை இல்லைங்க, அதெல்லாம் மந்திரத்தை ஒழுங்கா சொல்லணும். நம்ம காலத்தில் எல்லாம் சொல்கிறதுக்கு ஆளக்கானம், என் கவலையே அதுதான். ஒழுங்காக சொல்லணும், வேதமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் எழுத்துப்பிழை இல்லாமல் சொல்லணும். அந்த அக்னி அப்படி தெரியும் எதிர்த்தாப்பில். என்கிட்ட ஃபோட்டோ கொண்டு வந்து காமிச்சார், ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படி அந்த இடத்துல கொண்டே வச்ச உடனே வலம் சுழித்து எழுந்தது. அப்போ என்ன அர்த்தம், நீ பண்ண காரியம் நல்லதுன்னு அக்னி பகவான் ஒத்துக்கிட்டாராம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, நாலு விஷயம் தெரியுது. ஒன்று, ஆண்டவன் மேலே எச்சில் பட்டா அன்போட பட்டா தப்பு இல்லை. ரெண்டு, கோயிலுக்குள்ளே சிவலிங்கம் இருக்கிற இடம் வரைக்கு பெண்கள் சென்று வழிபாடு செய்திருக்கிறார்கள். இல்லைன்னா எப்படி சார் ஊத முடியுவ, யோசிங்க. ஊதுற தூரத்தில் நின்றுக்கிறா. ஆலயத்துக்குள்ளே பெண்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. மூன்றாவது, ஆண்டவன் அடியார்களுக்குள் அந்தனர் என்றோ தாழ்த்தப்பட்டவர் என்றோ வித்தியாசம் கிடையாது என்பதை சம்பந்தர், அவர் யாரு, கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணர். நீலனக்கர் யாரு, மூன்று வேளையும் அக்னி கோத்திரம் பண்ண புண்ணியவான். ஆண்டவனுடைய அடியார்களுக்குள்ளே வேற்றுமை கிடையாது என்று நிரூபித்தார்கள். புரட்சி கவிஞர் யாருன்னு கேட்டேன், ஒருத்தம் பாரதிதாசன்னா. அதெல்லாம் பின்னால, சேக்கிழார் தான் புரட்சி கவிஞர் நம்பர் ஒன். அது நாளைக்கு பேசுகிற பொழுது சொல்கிறேன். சமுதாய உணர்வுன்னு நாளை தலைப்பு, நாளைக்கு பார்க்கலாம். திருநீல நக்கருடைய வாழ்க்கை வரலாறு இது. முக்கியமாக ஒன்று தெரியுமா, திருஞான சம்பந்த சுவாமிக்கு வைகாசி மாதம் மூல நட்சத்திர தண்ணிக்கு கல்யாணம். அது எப்படி தெரியும், நீங்கள் போனீங்களா சார்னு கேட்கப்படாது. வைகாசி மாதம் மூல நட்சத்திர தண்ணிக்கு கல்யாணம், அன்னைக்கு தான் ஆண்டவனோடு சேர்ந்தார். சித்திரை சதயம் அப்பர் சிறந்த வைகாசி மூலம் அத்தரை பணி சம்பந்தர் ஆனி மாமகத்தில் அந்த முத்தமிழ்வாத ஊரர் முழிந்திடில் ஆடி தன்னில் சுத்தமாம் சுவாதி நாளில் சுந்தரர் கையிலை சேர்ந்தார். திருஞான சம்பந்தருக்கு கல்யாணமான பொழுது ஒரு பிராமணர் உட்கார்ந்து வேதம் சொல்லணுமா இல்லையா? எந்த பிராமணர் உட்கார்ந்து வேதம் சொன்னார்? திருநீலனக்கர் உட்கார்ந்து வேதம் சொன்னார். திருநீலனக்கர் உட்கார்ந்து அஞ்செழுத்து மந்திரம் சொன்னார். மறந்துடாதீங்க, அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. எல்லா மந்திரங்களுக்கும் மேற்பட்ட மந்திரம் ஓம் நம சிவாய. அத்தனை மந்திரமும் அதுக்கு உட்பட்ட மந்திரங்கள். அதெல்லாம் எங்கே, திருநீலனக்கர் கனவிலே சிவபெருமான் காட்சி.